புரியல படம் அப்படியே டக்குன்னு ஒரு மாத்தி மாத்தி கொண்டு வந்து சீன் வரதால கொஞ்சம் நல்லா இருக்கு படம். அதான் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அதுவும் நான் பக்காவா இருந்தது. ஒரு எட்டு நிறைய நல்லா பண்ணிருந்தது. இல்ல வேற மாதிரி வேற இப்ப குடுத்த படத்துலயே அவர் படம் நல்லா இருந்து சூப்பரா இருந்து பெரிய ட்விஸ்ட் இருக்காரு. தேவையான கண்டிப்பா அது தேவை. யாரெல்லாம் பார்க்கலாம் அந்த படத்தை? ஃபேமிலி ஃபேமிலி ஆனா எல்லாருமே பார்க்கலாம்னா இது வந்து பார்க்க முடியாதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு ஆனால் அது ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி தான் இந்த படத்தை மூவ் பண்ணி ஆகணும். கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் எப்படினாக்கா இப்போ கூட எனக்கு அப்படியே உள்ள புல்ல இருக்குது. சூப்பராக இருக்கணும். ஓகே இல்லை வேற லெவல் ப்ரோ வேற லெவல். ஆனால் எனக்கு பெண் சமூகத்துக்கு தேவை பொண்ணு பொண்ணுனா இப்படி தான் வளர்க்கணுன்றது அந்த அளவுக்கு எத்தெரியுது ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. பென் ப்ளேயிங் பெட்ரூம் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா அந்த ஃபேமிலி வந்து எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. சூப்பரா ஒர்த்த. ஓகே தான். என்ன விஷயம் சொல்ல வரானே? பெண் குழந்தைகளை பாதுகாப்பா வளர்க்கணும், பத்திரமா பாத்துக்கணும், வெளியே அனுப்பும்போது பத்திரமா அனுப்பணும். தேவையான மெசேஜ் தான். ஓகே தான். நல்லா அருமை மகாராஜா பார்க்க போற நல்லா இருந்துச்சு படம். நல்லா சூப்பரா இருந்துச்சு. என்ன கான்செப்ட் படத்துல? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டா அப்புறம் படம் பார்க்க முடியாது. ஓகே ஓகே போறதான் குடும்பத்தோட மற்ற படத்தோட நல்லா டிஃப்ரெண்ட். செம்ம பேர் ட்விஸ்ட் இருக்கா அதில். மியூசிக் நல்லா இருக்கு. பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. கான்செப்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அந்த இமேக்கா நோடிகள் வில்லன் நடிக்கிறது அவர் ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் ஆக்டிங் பரவாயில்ல. நல்லா இருக்கு. ஓகேவா? பிஜிஎம் அந்த அளவுக்கு இருந்தது? பிஜிஎம் அந்த ஓர்தில் இல்லை. ஓகே. கான்செப்ட் எந்த மாதிரி கான்செப்ட் பார்க்குறாரு? அப்பா சென்டிமெண்ட், அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தான் கஷ்டத்து. வேறு எதுவும் கிடையாது. எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. படம் நல்லா இருக்கு. ஓகே தானா? ஓகே. போரிங் இல்லாமல் போதா? ரெண்டரை போரிங் இல்லை. ஃப்ளாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது இல்லை ப்ரோ? இல்லை போரிங் இல்லை. படம் சூப்பராக இருக்குது. குடும்பத்தோட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன விஷயம் படத்தில்? அவங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன நடக்கூடாதோ, வேற ஒருத்தர் பொண்ணு எதிரியாக இருந்த பொண்ணை வந்து அவரே எடுத்து வளர்க்குறாப்புல, சேது விஜய் சேதுபதியை அவர் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அவன் பொண்ணையே வந்து கெடுத்த மாதிரி ஒரு சீன் கடைசியாக அளவு வச்சுட்டாங்க. படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இல்லை பார்த்த மாதிரி இல்லை. நியூ கான்செப்ட் தான். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு. இது முன்னால் நடந்ததோட இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எல்லா சீனும் தான் எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவர் நடிச்சது எல்லாமே நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. அந்த வில்லனுக்கு கொடுத்தது ட்விஸ்ட்டு தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. மகாராஜா டைட்டில் எதனால் கொடுத்துருக்காங்க? இல்லை அவர் கடைசி வரைக்குமே படத்துக்கு தகுந்த கடைசி. ஆமாம் கருது. ரொம்ப வருது. திரும்ப கூட வரலான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சத்தியமா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. என்ன விஷயம் நல்லா இருந்துச்சு படத்தில்? இது வந்து கேர்ள்ஸ் இப்போ ஏற்ற மாதிரி படம். சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுவாங்க படத்தில். அது ஹீரோட அவங்க பொண்ணு இறந்துடும். வில்லனோட பொண்ணு வந்து இவர் வளர்ப்பார். லாஸ்ட்டாக தான் அது வில்லனுக்கே தெரியும் இது நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். அதுதான் அந்த மாதிரி தான். டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இது திருடுவானுங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க. கொள்ளை அடிக்கிற வீட்லேயே கேர்ள்ஸ் தான் அந்த மாதிரியே பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு வில்லனோட பொண்ணு விஜய் சேதுபதி வச்சிருப்பாரு. காமெடியெலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆக்ஷனாக தான் இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி? ஆமாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை.
ஆனால் த்ரில்லிங்காக அப்படியே அடுத்து என்ன நடக்கணும் கொஞ்சம் ஒரு சீன் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. புரியல படம் அப்படியே டக்குன்னு ஒரு மாற்றி மாற்றி கொண்டு வந்து சீன் வரதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு படம். அதனால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. லவ்லாம் கிடையாதுங்க, சுத்த லவ்வே கிடையாது. பார்க்கலாம், அதான் லேடிஸுக்கு ஏற்ற மாதிரி ஆஹ் அந்த மாதிரிலாம் இது இல்லை. அதுதான் நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர், அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. Yeah.